வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் எனக்கு நம்ம யாரும் பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அழுத்தம் சுத்தமாக சொல்லிட்டாரு ராமர் கோயிலுக்கு வந்து அழைப்புதல் முறையாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வச்சாங்க பட் அதுக்கு சொன்ன ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா கால்வெளியனால் நான் போக முடியாதுங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டாரு பட் இப்போ என்ன பண்ணியிருக்காருனா ஒரு கிறிஸ்துவ கல்யாணத்துக்கு போயிருக்காரு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவர் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போனது இப்போ சர்ச்சையாக போயிடுச்சு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு புத்திசாலித்தனம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம் நீங்கள் எதுக்குங்க மாறா வந்து டெல்லிக்கு எதிராக போயிட்டுருக்கீங்க ஒன்று போகலனா ராமர் கோயிலுக்கும் போகக்கூடாது வேறு எந்த ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணக்கூடாது ஸோ அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலுக்கு போனால் வந்து என்னால் போக முடியாதுங்க கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கிட்டு போயிருக்காரேன்ற மாதிரி வந்து இப்போ கட்சியினரே வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் வந்து தெளிவாக பண்ணுவார் அது என்ன பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருக்காது எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் பட் இந்த விஷயத்தில் சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய்ட்டாருன்ற மாதிரி வந்து இப்போ கேள்வி கே எழுப்பியிருக்காங்க ஸோ இன்னும் நாள் தான் எடப்பாடி பழனிசாமி செக் வைக்கிறதுக்கு வேலுமணியாக தயாராக அந்த மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஆச்சிங் திஸ் வீடியோ